நாம் உதவி செய்வது தவறல்ல ஆனால் நாம் செய்யும் உதவி நமக்கு பாவத்தை விட கூடாது செய்யும் உதவியை கூட நல்லவர்களுக்கு தவறாக உதவி செய்தால் அது எப்படி ஆகும் தெரியுமா மனிதனாக பிறந்த அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து வாழ்வதுதான் உண்மையான மனிதனின் இயல்பு அதுதான் மனித தன்மை சமுதாயத்தில் நல்ல பண்புகளுடனும் வாழும் ஒருவன் காலத்தின் கோலத்தால் கையில் பொருள் ஈன்றி அவதிப்படும் போது அவனுக்கு உதவி செய்வது கல்வெட்டில் எழுதி வைத்ததைப் போல என்றும் நிலைத்திருக்கும் அவன் தான் பெற்ற உதவியை தனக்கு உதவியவர்களுக்கு திருப்பி செலுத்த இயலவில்லை என்றாலும் தன் வாயார மனதார அந்த உதவியை மறவாமல் என்றென்றும் நன்றியுடன் நினைத்திருப்பான் தீயவனுக்கு அவன் தீயவன் என்று தெரியாமல் நாம் செய்யும் உதவி கூட அவன் செய்யும் தவறுகளுக்கு நாம் அளித்த பொருளும் ஒரு உதவியாக இருக்கும் அதனால் உதவி செய்த நமக்கும் துன்பங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளன அதனால் இந்த தவறு மட்டும் செய்துவிடாதே யார் யார் எதை வேண்டிக் கொள்கிறார்களோ அதையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடியவர் சத்குரு ஆனால் பக்தரோ மாறாத நம்பிக்கையுடன் நம்பிக்கை வைத்து பூஜிக்க வேண்டும் சூரியனை மறைக்க முடியாது அதுபோல குருவின் மகிமையை ஒழிக்க முடியாது அது பத்து திசைகளிலும் தானாகவே பரவி பெருகியது யார் சாத்வீகமான குணம் உள்ளவர்களோ அவர்கள் வீடு தேடி செல்பவரான குருதேவர் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கும் இகம் இரண்டுக்கும் தேவையான செல்வம் அளித்து பரம புருஷரான சத்குருவுக்கு ஏழைக்கும் ராஜ்யத்தை அளிக்கும் சக்தி உண்டு அதே சமயம் அவருக்கு கோபம் வந்தால் எதையும் சாம்பலாக்கி விடுவார் பிரம்மதேவன் எழுதுகிற தலையெழுத்தை கூட தனது இடது காலால் தேய்த்து நல்லவிதமாக மாற்றும் மகாசக்தி படைத்தவர் சத்குரு கலியுகம் எப்படி இருக்கும் என்ற ஒரு பக்தரின் கேள்விக்கு சாய் கூறிய பதில் கலியுகத்தின் தாக்கத்தால் அறநெறி உண்மை தூய்மை பொறுமை கருணை ஆயுள் காலம் உடல் வலிமை ஞாபக சக்தி ஆகிய அனைத்தும் மனிதர்களிடையே நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வரும் கலியுகத்தில் பொருட்செல்வம் மட்டுமே ஒரு மனிதனின் மதிப்பை அளவிடும் மற்றபடி ஒருவனின் முறையான பழக்க வழக்கங்கள் மற்றும் நல்ல பண்புகள் அடிப்படையில் அவன் மதிப்பிடப்படுவதில்லை மேலும் நீதியும் ஒருவனின் அதிகாரத்தின் அடிப்படையிலேயே செயல்படும் ஆண்களும் பெண்களும் வெறும் உடலுறவுக்காக மட்டுமே தொடர்பு கொண்டிருப்பார்கள் தொழில்துறைகளில் வெற்றி என்பது வஞ்சகமும் சூழ்ச்சியும் நிறைந்திருக்கும் ஒருவரின் புற தோற்றத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு அவரை பண்டிதர் என்று மக்கள் நம்புவார்கள் கண்களால் காணும் வித்தைகளுக்கு மயங்கி தவறான போலி குருக்களை நம்பி வழிதவறி செல்வார்கள் வெறும் வாய் வார்த்தைகளில் ஜாலங்கள் செய்பவர் கற்றுணர்ந்த பண்டிதராக போற்றப்படுவார் கலியுகத்தின் பிடியில் சிக்கியிருக்கும் சிலர் பொருட்செல்வம் இல்லாதவனை தீண்டத்தகாதவன் என்று வெறுத்து ஒதுக்குவர் குளிப்பதாலும் அலங்காரம் செய்து கொள்வதாலும் மட்டுமே ஒருவன் சுத்தமடைந்து விட்டான் என கொள்வான் அலங்காரம் செய்தவனெல்லாம் அழகானவன் என்று அறியப்படுவான் முரட்டுத்தனமான பேச்சு உண்மை என்று எளிதில் நம்பப்படும் வயிற்றை நிரப்புவது மட்டுமே வாழ்க்கையின் குறிக்கோளாக அமையும் பல மதங்கள் ஆட்களை சேர்த்துக் கொள்வதையும் பெருக்கிக் கொள்வதையும் மட்டுமே லட்சியமாக கொண்டிருக்கும் உலகத்தில் ஊழல் நிறைந்த அரசியல்வாதிகள் நிறைந்து விடுவர் தன் சமூகத்தின் இடையே தன்னை பலமானவன் என்று காட்டிக்கொள்பவன் அதிகாரத்தை பெற்றிடுவான் ஊழல் நிறைந்த அரசாங்கத்தால் நியாயமற்ற கொடுமையான வரிகள் மக்கள் மீது வசூலிக்கப்படும் இதனால் மக்கள் உண்ண உணவின்றி இலை வேர் விதை போன்றவற்றை உண்ணத் தொடங்குவார்கள் அரசின் அலட்சிய போக்கினால் கடுமையான பருவநிலை மாற்றத்திற்கு ஆளாகி துன்பமிகு வாழ்க்கையில் சிக்கிக் கொள்வார்கள் கடும் குளிர் புயல் கடும் வெப்பம் கனமழை உறைபனி வெள்ளம் போன்ற பல இயற்கை பேரிடர்களில் சிக்கி மக்கள் தவிப்பார்கள் இதனால் பசி தாகம் நோய் பயம் சச்சரவு போன்ற கடும் துன்பங்களில் சிக்கிக் கொள்வார்கள் கலியுகத்தின் கொடுமை அதிகரிக்கையில் மனிதர்களின் சராசரி ஆயுள் காலம் ஐம்பது ஆண்டுகளாக குறையும் தன்னை ஊட்டி வளர்த்த பெற்றோர்களை இறுதி காலத்தில் கவனித்துக் கொள்ளும் தர்மத்தை மகன் மறப்பான் பொருளுக்காக மனிதன் இன்னொரு மனிதனிடம் வெறுப்பு பொறாமை போன்ற உணர்ச்சிகளை வளர்த்து கொள்வான் நட்பு என்ற உயரிய பண்பை போற்றாமல் தன் சுற்றத்தாரையும் உறவினரையும் கூட கொல்லத் துணிவான் வெறும் பகட்டுக்காகவும் புகழுக்காகவும் மட்டுமே தானம் அளிப்பார்கள் தற்பெருமைக்காக மட்டுமே நோன்பு இருப்பார்கள் தர்மத்தை பற்றிய அறிவாற்றல் இல்லாதவர்கள் மதங்களை உருவாக்கி மக்களை கவர்ந்து தவறான அதர்ம பாதைக்கு இழுத்து செல்வார்கள் தனக்கு இனி பயன்பட மாட்டான் என்ற பட்சத்தில் தனக்கு இத்தனை காலமாக உழைத்து தந்த தொழிலாளிகளை முதலாளி கைவிடுவான் இத்தனை காலம் பால் கொடுத்த பசு பால் கொடுப்பது குறைந்துவிட்டால் அப்பசுக்களும் கொல்லப்படும் நன்றி கடன் மறக்கப்படும் நகரங்களில் கொள்ளையர்கள் அதிகரிப்பர் வேதங்கள் கயவர்களால் தங்கள் சுயநல கோட்பாடுகளை பரப்ப பொய்யான முறையில் மொழிபெயர்க்கப்படும் அரசியல்வாதிகள் மக்களை மெல்ல மெல்ல பலவிதமாக கொடுமை செய்வார்கள் போலி ஆசாரியர்கள் தோன்றி பக்தர்களை உபயோகப்படுத்தி தங்கள் வயிறுகளையும் காமத்தையும் பூர்த்தி செய்து கொள்வார்கள் கலியுகம் துன்பங்கள் நிறைந்தது ஆனாலும் நான்கில் ஒரு பங்கு தர்மம் உள்ளது கலியுக துன்பங்களில் இருந்து நம்மை காத்துக்கொள்ள கண்டிப்பாக நமக்கு ஈஸ்வரனின் துணை தேவை மழையினில் குடை போல இறைவனிடம் காட்டும் பக்தி நம் மீது படாமல் பாதுகாக்கும் மனத்தை உறுதியாக வைத்துக் கொள்ள தியானமும் உடலை வலிமையாக வைத்துக் கொள்ள யோகமும் வைத்துக் சுயநலமற்ற சேவைகளும் புரிய வேண்டும் கலியுக துன்பங்களில் நம்முடைய தர்மங்களை மறந்துவிடக் கூடாது கலியுகத்தின் நடுவில் ஒரு பொற்காலம் மலரும் என கூறப்படுகின்றது இப்போது நாம் எல்லோரும் அந்த பொற்காலத்திற்காக உலகத்தை தயார் செய்ய வேண்டும் அனைத்தையும் அச்சமின்றி மிகவும் துணிவாக எதிர்கொள்ள வேண்டும் மிகவும் தெளிவான சிந்தனையோடு செயல்பட வேண்டும் ஒருபோதும் கடவுளை மறவாமல் இருக்க வேண்டும் இதையெல்லாம் கேட்ட பக்தன் மிகவும் ஆச்சரியமடைந்தான் எப்படி சாயி இதையெல்லாம் கூறுகிறீர்கள் என்று கேட்டான் அதற்கு சாய் அந்த பக்தரிடம் பாகவத புராணத்தை படிக்கும்படி அறிவுறுத்தினார் கலியுகத்தில் நடக்க போகும் முக்கிய கணிப்புகளை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே முன்னோர்கள் நம் முனிவர்களும் எதிர்காலத்தில் நடக்கவிருப்பதை முன்கூட்டியே அறிந்திருந்தனர் அது அவர்களின் அதீத அறிவாற்றலினால் அவர்கள் கண்டறிந்த உண்மைகள் பாகவத புராணத்தின் இறுதி பாகத்தில் கலியுகத்தை பற்றிய சில அரிய தகவல்கள் நிறைந்துள்ளன ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ரிஷிகள் அருளிய கலியுகத்தை பற்றிய குறிப்புகள் அத்தனையும் மிக பொருத்தமாக அமைந்துள்ளது மிகவும் வியக்கத்தக்க ஒன்றாகும் சாயிராம் சாயிராம் என்று உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் என்னை விட்டு தள்ளி நிற்காதே நான் உன் உள்ளத்தை பிச்சையாக கேட்டு நிற்கிறவன் எதற்காக பிச்சை எடுக்கிறேன் என் குழந்தை உனக்காக நீ வெறும் உள்ளத்தை கொடுத்தால் அதை மிகவும் உயர்ந்ததாக பொக்கிஷம் நிறைந்ததாக நான் திருப்பித் தருவேன் என்னை மூன்று முழ சரீரம் என்றோ முக்கால் அங்குலம் போட்டோ என்றோ நினைத்து கொள்ளாதே என்னை முழுமையாக சரணடைந்து விடு உன் துன்பங்களை வெகு சில நாட்களில் மாற்றி காட்டுகிறேன் எங்கு பொறுமை நம்பிக்கை இரண்டுமே இருக்கின்றனவோ அங்கு நான் சேவகனாக என்றும் இருக்கின்றேன் என்னுடைய மசூதி என் பக்தர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களையும் புத்திமதிகளையும் கொடுக்கும் குன்றுகளும் மலைகளும் நடுவே தடையாக இருந்த போதிலும் சாயிநாதரின் பார்வையிலிருந்து எதையும் மறைக்க முடியாது பரம ரகசியமாக நாம் கருதும் விஷயமும் அவர் முன்னே திறந்து கிடக்கிறது எப்போதோ வாழ்ந்த நல்ல அவர் தன்னை தவிர வேறெதிலும் இல்லாமல் தன்னிடம் மட்டுமே பூரண சரணாகதி அடைந்த பக்தர்களுடன் எப்போதும் இருக்கின்ற தெய்வீக அவதாரம் அவர் ஜெய் சாய்ராம்